அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவினுடைய பேட்டிங் வரிசை என்ன அப்படிங்கிறத குறித்து கே எல் ராகுல் சொன்ன கலகலவான ஒரு பதிலை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் பிங்க் பால் குறித்தும் சில விஷயங்களை பகர்ந்து பேசியிருக்காரு அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான புதிதான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி அடிலைட் நகரில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறுதுங்க இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் அடிலைட் நகரில் முகாமிட்டு தீவிர பயிற்சி செய்து வந்துட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் இடம்பெறாத ரோஹித் சர்மா கில் ஆகியோர் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு திரும்ப இருக்காங்க இதனால் இந்திய அணியுடைய பேட்டிங் வரிசை மாறுபடும் அப்படின்னு தெரியுது ஏன்னா முதல் டெஸ்ட்டில் தொடக்க வீரராக களமிறங்கிய கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு இருநூறு ரன்களுக்கு மேலே சேர்த்து சாதனை படைத்திருக்காங்க இதனால் இந்த ஜோடியை மாற்ற அணி நிர்வாகம் யோசித்து வந்திருக்கு இதன் காரணமாக ரோஹித் சர்மா எந்த இடத்துல பேட்டிங் செய்வாரு அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்கு இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கே ராகுல் கேள்வி கே எல் ராகுலிடம் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு அதற்கு பதிலளித்த ராகுல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து எந்த இடத்துல பேட்டிங் செய்ய போகிறேன் இந்திய அணியுடைய பேட்டிங் வரிசை என்ன அப்படின்னு என்னிடம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் செய்தியாளர்களிடம் அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் அரங்கத்தில் சிறிப்பலை எழுந்திருக்கு நான் முதல்ல டெஸ்ட் போட்டியில் தொடக்க வீரராக கிளம்புற போறேன் அப்படின்னு எனக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பே தெரியும் இதற்காக நான் தீவிர பயிற்சி மேற்கொண்டிருக்கேன் தொடக்க வீரராக களமிறங்கும் போது இருபது ஓவர்கள் வரைக்கும் பந்தை எதிர்கொண்டு விக்கெட்டுகள் விழாம விளையாட வேண்டும் முதல்ல புதிய பந்தால ஏற்படக்கூடிய நெருக்கடியை சமாளித்து அதன் பிறகு ரன்கள் சேர்க்க வேண்டும் பல பந்துகளை விட வேண்டும் நிலைத்து நின்று ஆடுவதற்கு மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் இதற்கான பயிற்சியை நான் தொடர்ந்து செய்து வந்து ஏற்கனவே தொடக்க வீரராக விளையாடிய அனுபவம் இருந்திருக்கு எனக்கு அந்த அனுபவம் கை கொடுத்திருக்கு இதை போன்று இந்தியா ஏ அணிக்கான பயிற்சி ஆட்டத்தில் களம் இறங்கியதும் எனக்கு உதவிகரமாகவே அமைஞ்சிருக்கு நாளை கேப்டன் ரோஹித் சர்மா உங்களை வந்து சந்திப்பார் அப்போ உங்களின் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்ன வரைக்கும் பேட்டிங் வரிசையில் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு நான் பிளேயிங் லெவனில் இடம்பெற வேண்டும் என்னுடைய அணி அதுக்காக நான் விளையாடி வெற்றி பெ வெற்றி பெற வைக்க வேண்டும் என்னுடைய விளையாட்டு அப்படிங்கிறது மிகவும் சிம்பிளாக தான் இருக்கும் பெரிய அளவில் குழப்பிக்கொள்ள மாட்டேன் நான் பேட்டிங் வரிசையில் பல இடங்களில் இறங்கி இருக்கேன் இது என்னுடைய முதல் பிங்க் பால் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அனுபவம் கிடையாது இதற்கு முன்பு விளையாடிய வீரர்களிடம் கேட்டு எப்படி வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு கே எல் ராகுல் சொல்லியிருக்காருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரக்கூடிய ஆறாம் தேதி அடிலைட் நகரில் தொடங்குது இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா தலைமையிலான இந்திய அணி வந்து இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தியிருந்தாங்க இந்த நிலையில் ரோஹித் சர்மா இந்த இந்திய அணிக்கு வந்து திரும்பியதால் பும்ப்ரா வந்து துணை கேப்டனாக வந்து விளையாடுறாரு இது குறித்து மைக்கேல் இணையதளத்திற்கு பிரத்யேக பேட்டி அளித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் மதன்லால் என்ன சொல்லியிருந்தாருன்னா பும்ரா கேப்டனாக இல்லாம சாதாரண வீரராக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவின் பேட்ஸ்மேன்களுக்கு தனது பந்து வீச்சு மூலமா நரகத்தை கொடுத்திருப்பாரு அப்படின்னு தெரிவித்திருக்காரு இது குறித்து பேசிய அவர் பும்ராவினுடைய பந்து வீச்சு பார்ப்பதற்கு நன்றாக இல்லாம இருக்கலாம் ஆனா பும்ரா ஒவ்வொரு முறையும் பந்து வீசும் போது அடுத்த பந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பேட்ஸ்மேன்களால யூகிக்கவே முடியாது பும்ரா கொஞ்சம் தூரந்தான் ஓடி வந்து பந்தை வீசுகிறாரு அவருடைய ஒவ்வொரு பந்து வீச்சும் பலவிதமாக இருக்கிறது அது பேட்ஸ்மேன்களினுடைய வாழ்க்கையை நரகமாக்குறது பும்ரா உலகத்தரம் வாய்ந்த வீரராகவே விளங்குகிறார் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட்ல அவர் சிறப்பாக செயல்பட்டும் இருக்கார் இதற்கு அனைத்து புகழும் இதற்கான அனைத்து புகழும் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவினுடைய பயிற்சிக்குத்தான் உரியதாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பும்ராவால் பவுன்சர் வந்து வீச முடியும் திடீர் என்று பந்து ஸ்டெம்புக்குள்ள வரும் வகையில வீச முடியும் ஸ்டெம்பை விட்டு வெளியே செல்லும் வகையிலையும் பந்து வீச முடியும் யாக்கர் வகை பந்தையும் வீச முடியும் இதனால ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள்ல வாழ்க்கை நரகமாகத்தான் ஆக போகிறது பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் ஏழாயிரம் ரன்கள் அடித்தாலும் அவர் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ள மாட்டார் எந்த ஒரு பேட்ஸ்மேனையும் அவர் வெட்டு வைக்கவும் மாட்டார் என்னுடைய காலத்தில் எல்லாம் வேகபந்து வீச்சாளர்கள் ஏழு முதல் எட்டு ஓவர்கள் வீசுவாங்க அதன் பின் சுழற்பந்து வீச்சாளர்கள் வீச தொடங்கி விடுவாங்க ஆனால் இந்த முறையை மாற்றி வேகபந்து வீச்சாளர்களை வளர்த்த தோனிக்கும் விராட் கோலிக்கும் தான் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அவர்களால் தான் தற்போது நாம் பல மாற்றங்களை காண முடிஞ்சிருக்கு நியூசிலாந்துக்கு எதிராக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக அதிகமான ஆடுகளத்தை தயாரித்ததை முட்டாள்தனமாக நினைக்கிற நம்மிடம் வேகபந்து வேட்சாளர்கள் இருக்கும்போது நல்ல ஒரு விக்கெட்டை நாம் தயாரித்திருக்க வேண்டும் அப்படின்னு மதன்லால் வந்து சொல்லியிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் அம்ப்ரோஸ் ஆஸ்திரேலியா ஜாம்பவான் கிளைன் மெஹ்ராத் வரிசையில் இந்தியாவினுடைய பும்ப்ரா இணைந்து விட்டதாக ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரெக்கி பாண்டிங் வந்து தற்போது ஒரு தகவலை வந்து தெரிவித்ததோடு பும்ப்ராவை வந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பும்ரா தான் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பேர்த்து மைதானத்தில் அடைந்த பெற்றி முக்கியமானதாக அமையும் இந்திய அணியுடைய கேப்டனாக களமிறங்கிய பும்ரா தானே வீ ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களையும் தனடிருக்காரு ஆஸ்திரேலியா ரசிகர்களே பும்ராவின் பவுலிங்க பார்த்து மிரண்டு போய் இருக்காங்க இந்த நிலையில ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி களமிறங்க போகிறது இது குறித்து ரெக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா கடினமான நேரங்களில் ஒரு கேப்டன் முன் நின்று வழி மிகவும் அவசியம் பேர்த்து டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிவுடைய பும்ரா உலகின் தலைச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் நான் தான் அப்படிங்கிறத அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு முதல் இன்னிங்ஸ்ல மட்டும் இல்லாமல் பும்ப்ராவின் ஒட்டுமொத்த பவுலிங்கும் வியக்க வைத்திருக்கு அவரின் வேகம் கன்சன்ஸ்டன்சி இரு பக்கமும் பந்த ஸ்விங் செய்தது பேட்ஸ்மேன்களை போல்டு எடுத்தது அப்படின்னு மிரட்டியிருக்கார் பெர்த் டெஸ்டில் பும்ப்ராவின் பவுலிங்கிற்கும் மற்ற வேகப்பந்து வீச்சாளர்களின் பவுலிங்கிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இந்திய இவர் தான் ஏன்னா மூன்று வடிவங்கள்லேயும் இவ்வளவு தாக்கத்தை வேறு எந்த செய்து பார்த்ததில்லை ரசிகர்கள் அனைவர் முன்பாகவும் கைகளை உயர்த்தி டி ட்வெண்ட்டி டெஸ்ட் அப்படின்னு மூன்று வடிவங்கள்லையும் பும்ப்ரா தான் சிறந்த பவுலர் அப்படிங்கிறத கூற முடியும் இதற்கு பும்ப்ரா வீழ்த்திய விக்கெட்டுகள் காரணம் கிடையாது நீண்ட காலமாக உச்சக்கட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்தும் திறன் தான் காரணம் சிறந்த ஆடுகளும் அமைந்தா பும்ரா என்னவெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதனை தொடர்ந்து செய்தால் மேக்ஸ்வெல் கூறியதை போல பும்ரா யாரும் எட்ட முடியாத நிலைக்கு சென்று விடுவார் சிறந்த பவுலர்களான அம்ப்ரோஸ் மெக்ராத் வரிசையில் பும்ரா இருப்பதாக நினைக்கிறேன் ஏன்னா அவர்களும் பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு ரன்னை கூட எளிதாக விட்டு மாட்டாங்க பும்ராவின் பவுலிங்கில் ரன்கள் அடிக்கவில்லை அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுக்க முடியாது எப்போதும் சிறந்த வீரர்கள் பேட்ஸ்மேன்களை ரன்கள் அடிக்க விடாம தடுத்து நிறுத்துவாங்க இதனால பேட்டிங் செய்வது கடினமாகவே தெரியும் சிறந்த பவுலர்களை பவுலிங் செய்யும் போது பேட்ஸ்மேன்கள் தங்களின் இயல்பான ஆட்டத்தையும் ஷாட்களை வந்து மறந்து விடுறாங்க எப்போது ரன்களை எடுக்காம விக்கெட்டை காப்பாற்ற நினைக்கிறோமோ அப்போ வந்து பேட்டிங் செய்யறது அப்படிங்கிறது வந்து கடினமாகிடும் அதே மாதிரி நானாக இருந்திருந்தா பும்பராவை ஒவ்வொரு பந்திலையும் அட்டாக் செய்ய முயற்சி பண்ணி செய்து கொண்டே இருந்திருப்பேன் டவுன் தி ட்ராக் இறங்கி வந்து அவரினுடைய தலைக்கு மேலே வந்த விளாசுவேன் இது காமெடியாக இருக்கலாம் ஆனால் முன்னெச்சரிக்கையாக பவுலருக்கு அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் பேட்ஸ்மேன்கள் தப்பிக்க முடியும் அவரினுடைய பந்தில் ரன்கள் அடிக்க தீவிரமாக நானே முயற்சியும் செய்திருப்பேன் ஆனால் பும்ப்ரா எளிதாக ரன்கள் அடிக்க விடவும் மாட்டார் சிறந்த பவுலர்களை ரன்களை சேர்க்க தடுக்கும்போது சிறந்த பேட்ஸ்மேன்கள் ரன்கள் சேர்த்து பவுலரினுடைய கட்டுக்கோப்பை தடுக்க வேண்டும் அப்படின்னு அவரை தெரிவித்திருக்காரு வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க